பால் கடுவாங்க டைம் ஆயிடுச்சு. கேஸ் வேற புக் பண்ணிட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? இல்லைங்க, பிள்ளைங்க கொடுக்குற பணம் காய்கறி வாங்கவே சரியா இருக்கு. ஏ ராஜா, நீ கரெக்டா பட்ஜெட் போட்டு தான் அவங்க ரெண்டு பேரையும் பணம் வாங்குவியே. நான் வீணா செலவு ஒன்றும் பண்ணலைங்க. காய்கறி விற்கிற விலைவாசியில் எப்படி கட்டுப்பாடு பண்ணுறதுன்னே தெரிய மாட்டேங்குது. ரெண்டு சமையல் வேற பண்ண வேண்டியது இருக்குல்ல. குழந்தைக்கு தனியாக சாப்பாடு கட்டி கொடுக்குறேன்ல. ஐயோ, கத்தி பேசாத. இது அவ காதில் விழுந்துச்சுன்னா அவ சண்டைக்கு வந்துட போறா. என்னடா, கடை மூட இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா? ஆமாம்மா, முத வாரம் இல்லை, கடையில் கூட்டம் அதிகமாயிடுச்சு. சரிம்மா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், சாப்பாடு எடுத்து வைங்க. சரிப்பா. கொஞ்சம் நில்லுங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது டீசன்சி இருக்கா? அத்தனை பணக்காரங்களுக்கு இடையில எங்கிட்ட என்ன பேச்ச வேண்டி கிடக்கு? என்ன பாலா, அதான் ரோட்ல மடக்கி பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டிய, மறுபடியும் ஏன் இங்க ஆரம்பிக்கிற? எனக்கு இன்னும் மனசு ஆறல. என்னடா முரளி, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? படிப்பு தான் பிரச்சனை. நான் எம்காம், அவர் எட்டாம் கிளாஸ் ஃபெயிலு. என் ஆஃபீஸ் ஃப்ரெண்டு ராஜ வீட்டில் பார்ட்டி நடந்துச்சு. அங்கே வந்து இவர் ஐஸ்கிரீம் கொடுக்க வந்தார். ஜீ, இவர் கேவலமாக இருந்துச்சு தெரியுமா? ஏம்மா, இதில் என்ன தப்பு இருக்கு? அவன் ஒன்றும் கேவலமான தொழில் செய்யலையே. ஏம்மா, பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் திடீர்னு மிஷின் நின்று போச்சுன்னா சில நேரத்தில் முதலாளியே வேலை செய்யறது இல்லையா? அது மாதிரி தான்மா இதுவும். ஐயோ யோ யோ, மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு பேசாதீங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என் புருஷ பெரிய பிசினஸ் மேக்னட் சொல்லி வச்சிருக்கேன். பாலா, அதுவும் தப்புமா? நான் என்ன பத்தி அப்படி சொல்ல சொன்னா பின்ன நீங்க மளிகை கடையில பொட்டலம் கட்டுறீங்கன்னு பெருமையா சொல்ல சொல்றீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு உண்மை தெரியதான் போகுது. அன்னைக்கு நீ தான் அவமானப்பட போற. அப்ப பாத்துக்கலாம். சரி, வந்தீங்க, ஐஸ்கிரீம் கொடுத்தீங்க, போக வேண்டிதானே? அங்க வச்சு என்கிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? என்னடி ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? புருஷங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லையா? இவர் ஓனர்னு சொன்னதும் நீ ஓனர்னு அப்ப ஒரு பார்வை பார்த்தாங்க பாரு, அப்படியே தூக்கு போட்டுக்கிட்டு செத்து போயிடணும் தோணுச்சு. அங்க டிப்ஸ் வேற கொடுக்குறாங்க, அதை வேற வாங்கி வச்சுக்கிறாரு. ஏம்மா, உன் புருஷன்னு பார்த்து ஒன்றும் சொல்லலையம்மா, இதுல நீ அவமானப்பட என்னமா இருக்கு? சொல்ல மாட்டீங்க. லோனை போட்டு பணம் வாங்கி அதுல ஐஸ்கிரீம் கடையை வச்சதுக்கு எனக்கு இந்த அவமானம் தேவைதான். இத பாரு, பெருசா என்ன செஞ்சிட்ட நீ? என் புருஷ ரிட்டையர்மெண்ட் பணத்துல நாங்களும் தான் கடை வச்சு கொடுத்துருக்கோம். ஒன்ன மாதிரி நாங்க ஒண்ணு வட்டி கொடுத்து வாங்கல. ஏதோ நம்ம சாப்பாட்டு செலவுக்கு ஒரு பங்குக்கு கடையில இருந்து நாங்க எடுத்துக்கிறோம். ராஜோ, இப்ப எதுக்கு இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? போ போ, போய் வேலையை பாரு. போ. அது இல்லைங்க, அவ சரி பேசிட்டு போறா. போ, வேலையை பாருன்னு சொல்றேன். எப்பவும் ஏன் வாய மூடுங்க. டே முரளி, உன்னோட வாழ்க்கை விஷயத்துல நான் அவசரப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன்டா. அப்பா, இனிமே அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? ஏண்டா, எப்படிடா உனக்கு இவ்வளவு பொறுமை வந்தது? எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும்தான்ப்பா. என்னடா மாப்பிள, ஃபோன் பண்ணி இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் பணம் கொண்டு வரல, இவ்வளவுதான் உன் மதிப்பா? அண்ணா, இவன் கிட்ட போய் எதுக்கு நான் கெஞ்சிட்டு இருக்கீங்க பணத்துக்கு? விடியறதுக்குள்ள வீட்டிலேருந்து பணம் வரல. இவங்க மூணு பெரிய வெட்டி கூறு கூறா பேக்கப் பண்ணிடுவோம். எப்படியாவது ஒரு வாரத்துக்குள்ள உங்க பணத்தை ஒரு வாரத்துக்குள்ள கட்டிடுறேன். விடுறதுக்காக கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்தோம். பணம் கொடுத்த முதலாளி வருவாரு, அவர் சொல்லட்டும், உங்களை விடுறோம். நீங்க என்ன, இவனால ஒரு பிரயோஜனமும் இல்ல, போட்டு தள்ளிட வேண்டியதானே. நீங்க எப்படி எப்படி ஆசைப்படுறீங்களோ அப்படி அப்படி போட்டு தள்ளிடுவோம். பார்த்து அமைதியா இருக்கணும். என்ன என்னது, நம்ம கதை இப்படி அடிச்சு எனக்கு ஒரே பயம்.
கிஷோர். இப்பழுது என்ன பிரயோஜனம்? சக்திக்கு எல்லாரும் சேர்ந்து எப்படி எல்லாம் துரோகம் செஞ்சோம். அவளை ஏமாத்தி அவளை பழி வாங்கணுங்கிறதுக்காக பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவ குடிக்கிற பல்ல விஷத்தை கலந்து கொஞ்ச நெஞ்ச கொடுமையா செஞ்சோம். அதோட விளைவு கடவுள் இப்படி நம்மளை தண்டிச்சுட்டாரு. ஆமா கிஷோர், நானும் சக்தியை ஒரு பொண்ணா நினைக்கவே இல்லை. அவளை நான் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். அஜய்னு ஒருத்தனை அனுப்பி அவ மானத்தை வாங்க நினைச்சேன். அவளை கொல்ல பார்த்தேன். சே, அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கே ரொம்ப வெக்கமா இருக்கு. ஆனா அதையெல்லாம் அவன் மனசுலயே வச்சுக்காம நீங்க பூஜா கொடுத்த வாழணும்னு சொல்லிட்டு எனக்காக அவ வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டாமா. ஆனா அதுக்கு இப்போ அர்த்தமே இல்லாம போயிடும் போல இருக்கு. இவங்க கையால நம்ம மூணு பேரும் சாகதா போறோம். நான் சாகறத நினைச்சு கூட பயப்படல பூஜா. ஆனா நான் செஞ்ச கொடுமைகளுக்கெல்லாம் இந்த பனிஷ்மெண்ட் ரொம்ப கம்மி தான். நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது சக்தியை பார்த்து அவ கால விழுந்த மன்னிப்பு கேட்கணும். அதுக்கு முன்னாடி எங்க அம்மா கிட்ட, அம்மா உன் புள்ள கிஷோர் சத்தியமா தெரிஞ்சிட்டான்னு அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாம போயிடுமோனுதான் எனக்கு பயமா இருக்கு பூஜா. நான் அந்த சிவகாமிக்கு செஞ்ச கொடுமை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எனக்கு பணம் கொடுக்காம அவ பழி வாங்கிட்டு இருக்கா போல இருக்கு. நீ நினைக்கிறது தப்புமா? அத்த அப்படிப்பட்டவங்க இல்ல. இவரு மேல அவங்க உயிரையே வச்சிருக்காங்கம்மா. அவங்களுக்கு நான் அவங்களுக்கு அவங்க நினைச்ச மாதிரி வாழலையேன்னு வருத்தம் தானே தவிர அவங்க நான் சாகணும்னு என்னைக்குமே நினைச்சு பார்க்கவே மாட்டாங்க. கிஷோர், சக்தியும் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல கிஷோர். ஐயோ என்ன பாயுது! பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்கல. எங்க பாஸ் வந்துகிட்டே இருக்காரு. நீ போன் பண்ணேன்றதுக்காக தான் நான் பணத்தை கொண்டு வந்தேன். உன் பாஸ் போன் பண்ணாரே, மரியாதை பணத்தை எடுத்துட்டு உங்களை விடு. மேடம் பதட்டப்படாதீங்க, உங்க புருஷனுக்கு இனிமே எதுவுமே ஆகாது. பொறுமையா இருங்க. நீ சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் நாங்க பணத்தை தூக்கிட்டு இங்க வந்திருக்கோம். இப்போ உங்களை விட மாட்டேன்னு சொன்னா எப்படி? அண்ணே பாஸ் வந்துட்டாருன்னு. யாரு யாரு? வணக்கம் பாஸ். சிவகாமி, சக்தி, நீங்களா? நீங்க எப்படி? சக்தி, நீங்க எதுக்கு இங்கெல்லாம் வந்தீங்க? ஐயா, மேடம் தான் இவனோட ஒய்ஃப். என்னது, இவன் இவங்களோட புருஷனா? என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? யார் மேலடா கை வச்சீங்க? அவுத்து விடுங்கடா. சரிங்க, மூணு பேரை அவுத்து விடுங்க. சாரி சக்தி, இது உங்க குடும்பம்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. அட பாவீங்களா, இவங்க தெய்வம்னு தெரியாம தப்பு பண்ணிட்டீங்களாடா. ஐயா தெரியாம பண்ணிட்டோம், அதெல்லாம் விடுங்கய்யா. ஏய், இந்த சக்தி யார் தெரியுமாடா? என் ஒரே குழந்தைய காப்பாத்தின தெய்வம்டா. இவங்களுக்கு போய் இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டீங்களே சக்தி, என்னை மன்னிச்சிடுங்க சக்தி. சக்தி, இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க சக்தி. நல்லது செஞ்சவங்களுக்கு தீமை செய்யறதுக்கு இருந்த அவர் வாங்கின கடனை வச்சுக்கோங்க. என் புருஷன் யாருக்கும் கடனாலேயே இருக்க நான் விரும்பல. வேண்டாம் சக்தி, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சார். இப்ப நீங்க இதை வாங்கிக்க போறீங்களா இல்ல எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்குவா?
வேண்டாம் சக்தி, வேண்டாம் வேண்டாம். எனக்கு கொடுக்க வேண்டிய 10 லட்சம் மட்டும் கொடுங்க, வட்டியெல்லாம் வேணாம். அப்புறம் ஒரு சின்ன வேண்டுகோள். ஐயோ, வேண்டுகோளா? கட்டளையிடுங்க, உடனே செய்யறேன். அன்னைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ எந்த உதவி வேணாலும் சொல்லுங்க செய்யறேன்னு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க சக்தி, நல்லா ஞாபகம் இருக்கு. என்ன வேணுமோ கேளுங்க. விட்டுடுங்க இந்த அடிதடி எல்லாத்தையும். விட்டுட்டு நீங்க ஒரு நல்ல மனுஷனா மாறணும். இந்த சக்தி விரும்புற மாதிரி நீங்க ஒரு நல்ல அண்ணனா இருக்கணும். சக்தி, நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் இந்த தொழிலை இந்த நிமிஷத்துல இருந்து விட்டுறேன். எல்லாத்தையும் ராஜா, எப்படி இருக்க? பரவாயில்ல சார். ஏன்பா ஒரு மாதிரியா பேசுற சார்? ஒரு தூக்கு தண்டனை கைதிய எப்படி இருக்கேன்னு கேட்டா சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல முடியும் சார்? சாரிப்பா, நான் அதை கேட்கல. உன் உடம்பு காயெல்லாம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். உங்க புண்ணியத்துல இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டீங்க. ஆனா கொலைப்பழில இருந்து எப்படி சார் காப்பாத்த போறீங்க? யாருன்னு சொல்ல மாட்டேங்கிற, ஏதோ ஒரு காரணத்தினால யோசிக்கிற. உன்னை சுத்தி உனக்கே தெரியாம ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன். இன்னொரு தடவை அவன் அட்டன் பண்ணா நான் வச்ச பொறியில நம்ம தப்பிக்கவே முடியாது ராஜா. அப்படி அவன் மாட்டிட்டான், உன்னை எப்பாடுபட்டாவது இந்த கொலைப்பழியிலேருந்து வெளியில் கொண்டாந்துருவேன். சார், எதிரி நம்மளை விட புத்திசாலியா இருந்தா? இன்னொரு தடவை அட்டன் பண்ணி பார்க்கட்டும், யார் புத்திசாலின்னு அப்ப தெரியும். என்ன சார், நீங்களே என்ன கொல்ல முயற்சி எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க போல இருக்கு. முயற்சி எடுக்கணும்னு தான் ஆசைப்படுறேன், ஆனா கண்டிப்பா தோத்து போவான். ஒருவேளை அவங்க ஜெயிச்சு நான் செத்துட்டேன்னா? ஹே கமாண்ட் ராஜா, அப்படிலாம் இமேஜின் கூட பண்ணாத. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். சார், எனக்காக யார் யாரும் உதவி செய்றீங்க? என் நண்பர் சுபாஷும் என் லவ்வர் திவ்யாவை சந்திச்சு என்னை பத்தி எடுத்து சொல்லி உண்மையை வெளிக்கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஆனா அது ரொம்ப கஷ்டம். அவ சித்தி சுனிதாவை தாண்டி அவன் திவ்யாவை நெருங்கவே முடியாது. பாவம் சார், அவன் அவகிட்ட எப்படிலாம் அவமானப்பட போறானோ. திவ்யாவை மீட் பண்றத சுனிதா ஏன் எடுக்கணும்? அப்போ ஒருவேளை சுனிதா குற்றவாளியா இருப்பாளா? இல்ல சார், நான் அப்படி சொல்லல. அப்ப பின்ன யாரு? இத சுனிதா ஏன் எடுக்கணும்? உனக்கு தெரியும், நீ சொல்லிதான் ஆனும். சார், நானும் ஒரு கொலை குற்றவாளி. என்னோட ஃப்ரெண்டு போய் அந்த பொண்ணு சந்திக்க போனா என்னோட பழைய லவ்வ புதுப்பிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைப்பாங்க. ஓ, நீ அப்படி சொல்றியா? ஆனாலும் உனக்கு யாரும் தெரியும், நீ சொல்ல மாட்டேங்கிற. ஆமா சார். சார், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா சார்? என்ன வேணும் சொல்லு ராஜா. சார், ரேடியோ கம்பெனி ஆஃபீஸ்ல சுசிலான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள வந்து என்னை சந்திக்க சொல்ல முடியுமா? யார் யாரையோ நம்புற, என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. இருந்தாலும் உன் முயற்சியை நான் கெடுக்க விரும்பலப்பா. நிச்சயமா அவங்களை மீட் பண்ணி உன்னை அவங்க சந்திக்க ஏற்பாடு பண்றேன். சார், அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம், அவங்க மூலமா சில உண்மைகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். ஓகே ராஜா, உன்னை நிரபராஜன் நிரூபிக்க என்னால என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் செய்யறேன்ப்பா. ரொம்ப நன்றி சார். வாழ வேண்டிய வயசுப்பா. ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட நான் நிச்சயம் காரணமா இருக்க மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஹேய் கமான். மிஸ்டர் சுபாஷ், நீங்க சுனிதா தானே? சுனிதாவே தான். பரவாயில்லையே, என்ன மறக்கவே இல்ல. நீங்க எப்படிங்க? சுனிதா கிட்ட போன்ல பேசினா சுனிதா தானே வருவா? திவ்யா அப்படி வருவா? அப்போ போன்ல திவ்யா மாதிரி பேசினது
நீங்க தானா? நானே தான். சரி, ஏதோ உண்மை தெரியும் சொன்னியே, என்னது? அது அது வந்து ஏய், இப்ப சொல்ல, என்ன உண்மை உனக்கு தெரிஞ்சிருக்கு? முதல்ல என்கிட்ட சொல்ல. அத உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப திவ்யா கிட்டயே சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல. சொன்னா என்ன பண்ணுவீங்க? கொன்னுடுவேன். திவ்யா கிட்ட சொன்னா கொன்னுடுவேன். இந்தியாவில சோம்பேறிங்க அதிகம். உழைக்காமலேயே லட்சாதிபதி ஆகணுங்கிற ஆசை, எம்எல்ஏ எம்பி ரேஞ்சுக்கு செட்டில் ஆகணும்னு எல்லா போலீஸ்க்கும் ஆசை. அவங்க ஆசையை பூர்த்தி பண்ண எங்க விருப்பத்தை வேண்டுகோளா எடுத்துப்பாங்க. பணத்தால எதையும் சாதிக்க முடியும்னு மிரட்டுறீங்களா? மிரட்டுறேன். என்கிட்ட இருக்கிற பணத்தால நான் என்ன வேணாலும் சாதிக்க முடியும். அது எப்படின்னு உனக்கு விளக்கமும் கொடுத்துட்டேன். மறுபடியும் மறுபடியும் வெட்டி வசனம் பேசி என்ன டென்ஷன் ஆக்காத. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? இத பார், யார் அனுப்பி நீ எதுக்காக இங்க வந்தியோ அதையெல்லாம் விட்டுட்டு நான் சொல்றத மட்டும் நீ செய்யணும். முடியாதுன்னா உன் தங்க நீலாவோட கல்யாணம் நடக்காது. ஹலோ, ஷாக்ல இருந்து மீண்டாச்சா? நீ என்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அந்த அரை மணி நேரத்துல நீ யாரு, உன் பிரச்சனை என்னன்னு எல்லா டீட்டெயில்ஸுமே என் கைக்கு வந்தாச்சு. உன் தங்கச்சியோட கல்யாணம் மே 19ஆம் தேதி. பாதி பணம் பொருட்டிட்ட, மீதி பணம் கேள்விக்குறி. உங்க அம்மா ஒரு ஹார்ட் பேஷண்ட், அவங்களை குணப்படுத்த பணம் இல்ல. அதுக்கு எவ்வளவு? 1 லட்சம் ரூபாய். செக்கா இல்ல கேஷா? என்ன என்ன விலைக்கு வாங்க பாக்குறீங்களா? ஆமா, உன் முழு விலை என்னன்னு சொல்லு. ஒரே பேமெண்ட். நீ பாட்டுக்கு உன் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டு என் பக்கம் வந்து வாலாட்டிட்டுரு. கஷ்டத்துக்காக வெளை போகிற கேவலமான குடும்பத்தை சேர்ந்தவன் நான் இல்லை. சரி, நான் அப்படின்னு எடுத்துக்கோயே, அதனால எனக்கு என்ன நஷ்டம்? நீ ராஜா தான் முக்கியம்னு நினச்சினா உனக்கு தான் நஷ்டம். உன் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்திடுவேன். என்ன வேணா வெலை கொடுப்பேன். எவனோ அனுபவிப்பான், ஆனால் பாதிப்பு உனக்கு. நான் சொல்கிறபடி கேட்டினா பணம் உனக்கு, பாதிப்பு யாருக்குமே இல்லை. என்ன என்ன யோசிக்கிற? நான் ஒரு சீனாவே சொல்றேன் பாரு. கல்யாண மண்டபத்துல தாலி கட்டுற கடைசி நேரத்துல உன் தங்கச்சியோட கல்யாணம் நின்னு போயிடும். உங்க அம்மா அப்படியே ஹார்ட்ட புடிச்சுக்கிட்டு நீலான்னு சாஞ்சிருவாங்க. நோ, இதுக்கு மேல தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க, பேசாதீங்க. நானா ஏன் பேசுறேன்? நீ தானே என்ன பேச வைக்கிற? இந்த மாதிரி சென்டிமெண்டா பேசினா தானே உனக்கு புரியுது? இத பார், ஒரு நாள் டைம் தரேன், நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. செய்யாத குத்தம், அதுக்கு அந்த ராஜாவுக்கு தூக்கு, அது கன்ஃபார்ம். நீ என்ன பண்ணாலும் அதை மாற்ற முடியாது. அட்லீஸ்ட் புத்திசாலியாக நடந்து உன் பிரச்சனை என்னவோ அதை தீர்த்துக்கோ. இல்லை என்னால் எதுவும் முடியும். பார்த்துருப்பல்ல, இந்த சுனிதா சொல்ல முடியாததையும் செய்வா. நல்ல முடிவாக எடு. சூர்யா, 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 ஆ, சமையல் ரெடி ஆயிடுச்சா? ஆ, ரெடி ஆயிடுச்சுங்க. பசிக்கு சாப்பாடு எடுத்துரு வா. வாங்க உள்ள வந்து உட்காருங்க. ஏன் இங்க உட்காந்தா போட மாட்டியா? இங்கயா தெருவுல? ஏ, போடி போய் எடுத்துரு வாடி. ஐயோ, தட்டை வேற கழுவலையே. புருஷனுக்கு சாப்பாடு போட போறியா? இரு. சீக்கிரமா